திசை மாறிய அரசியல் களம். ஈரோடு கிழக்கில் முதல்வர் மருமகள், அடுத்த அதிரடி திருப்பம். திமுகவிற்கு வரும் கருத்து கணிப்பு முடிவுகள் சாதகமாக இல்லை என்ற காரணத்தால் முதல்வரின் மருமகனும் தொழிலதிபருமான சபரீசன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள தொழிலதிபர்களை சந்திக்க செல்கிறார் என்ற பரபரப்பு தகவல் கிடைத்திருக்கிறது. காங்கிரசின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் மகனான ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் MLAவாக இருந்த திருமகன் ஈவேரா கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் உடனே ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவித்த தேர்தல் ஆணையம் பிப்ரவரி 27ஆம் தேதியை அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளாக அறிவித்தது. திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கே மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டு திருமகன் ஈவேராவின் தந்தையும் காங்கிரசின் மூத்த தலைவருமான EVKS இளங்கோவனை அக்கட்சி வேட்பாளராக நிறுத்தியது. ஆனால் இன்று மக்கள் இருக்கும் மனநிலையில் ஈரோடு தொகுதியில் திமுக கூட்டணி வெல்வது சிரமமே. காரணம், திமுக கூட்டணி மீது மக்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய அதிருப்தி. எதிர்கட்சியான அதிமுக தரப்போ இரட்டை இலை சின்னம் எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் கிடைத்துவிட்டது என முழு ஈடுபாட்டுடன் வேலை செய்வதால் மக்களின் கவனத்தை பெற்றிருக்கின்றனர். இந்த நிலையில் ஒருபுறம் அதிமுக, மறுபுறம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் என திமுகவா அதிமுகவா என்ற தேர்தல் களமாகிவிட்டது ஈரோடு கிழக்கு. கூட்டணி கட்சிகளான பாஜக, தமாக போன்றவை அதிமுக கூட்டணியில் பலமாக இருக்கின்றன. இந்த பக்கம் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்றவை திமுக கூட்டணியில் இருக்கின்றன. மேலும் டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் ஒதுக்கிவிட்ட சூழலில் இப்பொழுது இரட்டை இலையா அல்லது உதய சூரியனின் ஆதரவு பெற்ற கை சின்னமா என்பது பெரும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி வரும் நிலையில் கிட்டத்தட்ட 30% ஆட்சியை முடித்த திமுக மக்கள் எதிர்ப்பை அதிகமாக சம்பாதித்து இருக்கும் காரணத்தால் இந்த தேர்தலில் தோற்றால் மீதமுள்ள 70% ஆட்சி, அதாவது 3 ஆண்டுகள் ஆட்சி, திமுகவிற்கு கடினமானதாகிவிடும். மேலும் இந்த தோல்வி 2024 தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதை திமுக நன்கு உணர்ந்த காரணத்தினால் அனைத்து இயந்திரங்களையும் முடுக்கிவிட்டுள்ளது. இருப்பினும் மக்களின் அதிருப்தி அனைத்து இயந்திரங்களையும் அடித்து நொறுக்கி உளவுத்துறை அறிக்கை முதல் கருத்து கணிப்புகள் வரை அதிமுக ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறுவது திமுகவினரை பரிதவிக்க செய்திருக்கிறது. இதன் காரணமாக முதல்வர் ஸ்டாலின், அவருடைய மகன் அமைச்சர் உதயநிதி வரும் காலங்களில் ஈரோட்டில் முற்றுகையிட திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினின் மருமகனும் தொழிலதிபருமான சபரீசன், தொழில்துறையினர் அதிகமுள்ள தொகுதி ஈரோடு கிழக்கு என்பதால் தொழிலதிபர்களை பார்க்க நாளை ஈரோடு விரைகிறார் எனவும், அங்கு தங்க மகால் அரங்கில் ஈரோட்டில் உள்ள அனைத்து தொழில்துறையினரையும் சந்திக்கிறார் எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து சவுக்கு இணையதளத்தின் ஆசிரியர் சவுக்கு சங்கர் பிரபல YouTube சேனலுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது, ஈரோடு இடைத்தேர்தலில் முதல்வர் மருமகன் சபரீசன் தொழிலதிபர்களை சந்திக்கவிருக்கிறார். என்ன காரணம் என விரைவில் தெரியவரும். ஆனால் இது அங்குள்ள அமைச்சர் முத்துச்சாமிக்கே தெரியாது என கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாளுக்கு நாள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்து வருகிறது.